Hello friends, welcome back to our channel. என்ன மாதிரி நான் மாடுலர் கிச்சன் வச்சிருக்க நிறைய பேருக்கு மாடுலர் கிச்சனுக்கு அப்டேட் ஆகணும் அப்படிங்கற ஆசை இருக்கு. பட் ரெண்டு கிச்சனுக்கும் மான டிஃபரன்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம தெரிஞ்சிக்கிட்டா நம்ம டிசைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதல உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் ஒரு சில நான் மாடுலர் கிச்சன்ல 2-3 நாள் வேலை பார்த்திருக்கேன், கிச்சன் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து collect பண்ண டேட்டாஸ் இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த வீடியோவோட வேண்டல என்னோட preference என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். முதல் கேட்டகரி ஜெனரல் ப்ராப்ளம்ஸ் பாப்போம். அதுல இன்செக்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டு கிச்சன்லயுமே வந்து இன்செக்ட் கண்டிப்பா வரும். சோ கண்ட்ரோல் பண்றது நான் மாடுலர் கிச்சன்ல கொஞ்சம் ஈஸி தான். ஏனா வந்துட்டு எல்லாம் ஓபன்ல இருக்கும். சோ எங்க பூச்சி ஏதாவது இருந்தாலும் நமக்கு தெரியும். பொதுவா வந்து நைட் நேரங்கள்ல லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் பூச்சி அந்த பாச்ச எல்லாம் குறிப்பா வரும். சோ வந்து ஓபன்ல இருக்கனால நம்ம அதை க்ளீன் பண்றதுக்கு அங்க எதுவும் கிளட்டர் இல்லாம பாத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் வந்துட்டு நான் மாடுலர் கிச்சன் எல்லாமே க்ளோஸ்டா இருக்கும். சோ கொஞ்சம் மெனக்கெடுத்து தான் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா டஸ்ட். ரெண்டு கிச்சனுக்குமே டஸ்ட் கண்டிப்பா வரும். பட் ஓபன் கிச்சன் அதாவது நான் மாடுலர் கிச்சன்ல டஸ்ட் படிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா நம்ம டீப் க்ளீன் பண்ணியே ஆகணும். எல்லா ஷெல்ஃப் எல்லா ராக்ஸையும் தொடச்சே ஆகணும். நான் மாடுலர் கிச்சன்ல வந்து கேபினட்ஸோட அவுட்டர் ஸ்பேஸை மட்டும் அடிக்கடி தொடச்சு வச்சுக்கிட்டா போதும். உள்ள தொடக்கிறத நம்ம 2-3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஓபன் பண்ணி ஃபுல்லா டீப் க்ளீன் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு வந்து போதுமானதா இருக்கும். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கனால டஸ்ட் உள்ளே போய் அடையிறது கம்மியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் அண்ட் ஸ்மெல். ஃபங்கஸ் வந்தாலே வந்து அந்த ஸ்மெல்லும் கூடவே வரும். ஓப்பன் கிச்சனில் வந்துட்டு நான் மாடுலர் கிச்சனில் அந்த ஃபங்கஸ் வந்து நான் வந்து பார்த்தது கிடையாது. ஏன்னா தண்ணி பட்டாலும் அந்த இடம் காஞ்சிடும். தண்ணி அதிகமாக ஒரு இடத்துல இருக்கும் போது தான் ஃபங்கஸ் வருது. இப்போ உட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க மாடுலர் கிச்சனில். சம் டைப் ஆஃப் உட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உட் சாப்பிங் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி என்னெல்லாம் தடவியும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி தான் மாடுலர் கிச்சனையும் பார்த்துக்கணும். ஒரு இடத்துல தண்ணி ரொம்ப சீப்பாகுது அப்படின்னா கண்டிப்பாக ஃபங்கஸ் வரும். அடுத்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம நான் மாடுலர் கிச்சனில் எல்லாருக்குமே தெரியும். கிரானைட் கல் இல்லை டைல்ஸ் கடப்பாக்கல் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. இது 3மே க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். மாடுலர் கிச்சனில் வந்துட்டு உட்டு யூஸ் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உட்டு வந்து நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணணும். ரெண்டாவது எஸ்எஸ் ட்ராலி அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ராலிஸ் வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து தண்ணீர் ரொம்ப பட்டுச்சுன்னா துரு பிடிக்கும் லைட்டாக. ஸோ அதையும் வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது தவிர பிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நாள் தாங்காதது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ். ஜிங்க் இருந்தாலே வந்து அதுலேருந்து வாட்டர் லீக் ஆகிறது சாதாரண. அதுவும் கிச்சனில் நடக்கிறது சாதாரண விஷயம் தான் சொல்லலாம். எல்லா கிச்சன்லையுமே எல்லாருமே அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். எந்த மாதிரி கிச்சனாக இருந்தாலும் நான் மாடுலர் கிச்சனில் ஈஸியாக காஞ்சிரும். ஏன்னா அடியில் வந்து டைல்ஸ் அண்ட் வால்ஸ் தான் இருக்க போது. மாடுலர் கிச்சன் வந்து ஃபேக்ட்ரியில் வந்து அதை மேட் பண்ணி நம்ம வீட்டில் வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே உட்டு ஸ்டீலு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கலந்துருக்கும். அதில் தண்ணி படும் போது நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அவ்வளோ காசு கொடுத்ததில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ண. அடுத்து மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் மாடுலர் கிச்சனில் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு அடிக்கலாம். ரஃபாக கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் டீப் கிளீனிங் வந்து கொஞ்சம் அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்கும் நான் மாடுலரில். மாடுலர் கிச்சனில் எல்லாமே வந்து க்ளோஸ்ட் ஸ்பேஸில் இருக்கனால அந்த பார்க்க டஸ்ட் எதுவும் தெரியாது. பட் உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அடிக்கடி உள்ளெல்லாம் தண்ணி எதுவும் இல்லாமல் பாத்திரத்தை நல்லா தொடச்சி வைக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் அதுக்கும் கொஞ்சம் வெளியில் பார்க்க தெரியாது. பட் உள்ளே ரொம்ப மெனக்கிடணும். காஸ்ட் வைஸ் நான் மாடுலர் கிச்சன் வந்துட்டு நம்ம வந்து பில்டிங் கட்டும் போதே அதில் முடிஞ்சிடும். அந்த காஸ்ட்லேயே முடிஞ்சிடும். மாடுலர் கிச்சன் வந்து நம்ம தனியாக இன்டீரியர் டிசைனர் வச்சு தான் பண்ணணும். அது தனியாக ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்து உங்களோட வீட்டில் வந்துட்டு மாடுலர் கிச்சன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போலாம் நான் மாடுலர் கிச்சனையும் வந்துட்டு மாடுலர் கிச்சனாக மாற்றுறாங்க. அதுலேயும் 2-3 டைப்ஸ் இருக்குது. பிவிசி யூஸ் பண்ணுறது, செமி மாடுலராக பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காஸ்ட்டும் மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளட்டர். இது கண்டிப்பாக பேசி ஆகணும் இல்லையா? கிளட்டர் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நான் மாடுலர் கிச்சனில் கிளட்டர் வெளியில் தெரியாது. ஏன்னா எல்லாமே கபோர்டுக்குள்ளே தான் இருக்கும். கபோர்டுக்குள்ளே நம்ம எப்படி வச்சுருக்கோங்கிறது கபோர்டு திறந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்காக தான் நிறைய பேர் மாடுலர் கிச்சன் போகிறாங்களோ அப்படின்னு கூட எனக்கு நிறைய டைம் தோணியிருக்கு. நான் மாடுலர் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நம்ம நீட்டாக அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கலாம். நான் என்னோடது வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடதும் கிளட்டராக தான் இருந்தது. அதை ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அது இந்த வீடியோட செகண்ட் ஹாஃபில் நான் வந்து ஃபுல் ஆர்கனைசேஷன் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இப்போ வந்து கிச்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மாடுலர் கிச்சனாக இருந்தால் நீங்கள் எல்லா திங்ஸையும் நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வச்சுருந்தாலும் க்ரோசரியிலேருந்து வெசல்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வச்சிடலாம். பார்க்குறதுக்கும் கிளட்டராக தெரியாது. ஆனால் நான் மாடுலரில் சின்ன கிச்சனாக இருக்க பட்சத்தில் திங்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம். நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா ஷெல்ஃப்ஸ் வாங்கணும். ஷெல்ஃப் அடிக்க முடியுமா? ரெண்டட் கிச்சனாக இருந்தால் ட்ரில் பண்ண முடியாது. இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து கிச்சனோட சைஸை பொறுத்து தான் நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும், நம்மளுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத. அடுத்தது கேட்டகரி பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன். அதில் ஃபஸ்ட்டு வந்து வெசல்ஸ் ஆர்கனைசேஷன். வந்து மாடுலர் கிச்சனில் எல்லாமே ட்ராஸ் உங்களுக்கு தெரியும். அந்த ட்ராக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வச்சிடலாம். நான் மாடுலர் கிச்சனில் நீங்கள் ட்ரேஸ் யூஸ் பண்ணி வெசல்ஸ் வச்சிங்கன்னா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்ன மாதிரியான கிச்சன் ப்ரிஃபர் பண்ணுவேன், நான் அப்கிரேட் பண்ணால் எப்படி அப்கிரேட் பண்ணுவேங்கிறத வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி கேட்டகரி வைஸ் கிளாஸ் தனியாக, பீங்கான் தனியாக, தட்டெல்லாம் தனியாக பிரித்து ஒவ்வொரு ட்ரேயில் போட்டு வச்சுட்டா கிளட்டர் ஃப்ரீயாக நீட்டாக அழகாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி. நான் மாடுலர் கிச்சனில் பேண்ட்ரிக்கு வந்து ஷெல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. என்னோடது இதை பார்த்திங்கன்னா ஷெல்ஸ் கிடையாது. ஸோ வந்து நான் அமேசானில் வந்து ஷெல்ஸ் வாங்கி இந்த மாதிரி நீட்டாக அடிச்சுட்டு அதில் எல்லா க்ராசரிஸும் நான் யூஸ் பண்ணுற எல்லா க்ராசரிஸுமே அதில் வச்சுட்டேன். மாடுலர் கிச்சன்னா பேண்ட்ரிக்குன்னே தனியாக ஒரு பெரிய டால் யூனிட் ஒன்று கொடுப்பாங்க. அதில் நிறைய விதவிதமாக டைப்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் மாடுலர் கிச்சனையும் மாடுலர் கிச்சனில் எப்படி இருக்குமோ யூசேஜ் அந்த மாதிரி யோசித்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து கட்லரி. வந்து மாடுலர் கிச்சனில் கட்லரிக்குன்னு ஒரு தனி ட்ரா இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ட்ரே இருக்கும். அதில் நீங்கள் ஸ்பூன்ஸ் தனியாக, ஃபோக்ஸ் தனியாக, கத்தி, கத்திரிக்கோல்னு எல்லாமே தனித்தனியாக நீட்டாக வச்சுக்கலாம். அடுப்புக்கு கீழே இருக்க மாதிரி கொடுத்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா அமேசானில் இந்த கட்லரி ஹோல்டர் கிடச்சிது. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இதிலே வந்து எல்லா கட்லரிஸையும் நான் இதிலே வச்சுட்டேன். ஸ்பூனு, பெரிய கரண்டி, கத்திரிக்கோல், கத்தி, சின்ன சின்ன ஸ்பூன், ஃபோக்ஸ் அத்தனையுமே வந்து இந்த கட்லரி ஹோல்டரில் வச்சுட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப காம்பேக்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பேன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ஃப்ரை பேன், தோசை தவா, அந்த மாதிரியான ஐட்டங்கள் சொல்கிறேன். பால் காய்ச்சிற பேன், அதெல்லாம் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஹேங்கர் அடித்து அதில் தொங்க விட்டுட்டேன். என்னோடது நான் மாடுலர் கிச்சன். மாடுலர் கிச்சனில் பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உள்ள ட்ரே மாதிரியே வந்துட்டு சில இடத்துங்களில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் அதுக்கு தனியாகவும் விற்கிது. அது கூட வாங்கி அதோட பேனோட மூடியெல்லாம் தனியாக, பேனெல்லாம் தனியாக வரிசையாக நிற்க வச்சுக்கலாம். இல்லைனா ஸ்டாக் பண்ணுறதும் இருக்குது. உங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி கூட நீங்கள் மாடுலர் கிச்சனில் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா குக்வேர், அதாவது பெரிய பெரிய குக்கர்ஸ் அண்டு கடாய், இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பேன். எல்லாமே நம்ம சேனலில் நிறைய டீக்ளட்டரிங் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து நான் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் 3 பேர், அதுக்கேற்ற அளவு தான் நான் வச்சுருப்பேன். ஸோ அது வந்து ஒரு 2 ஷெல்ஃப்லேயே வந்து நான் அக்காமடேட் பண்ணிட்டேன். இது இங்கே மாடுலர் கிச்சனில் போனீங்கன்னா அதுக்கும் வந்து பெரிய ட்ராஸ் இருக்கும். பெரிய சைஸ் ட்ரா இருக்கும். அந்த ட்ராக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சோ எப்படி வச்சோ நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா இந்த 2 ஷெல்ஃப் தான். இந்த 2 ஷெல்ஃப்லேயே வந்துட்டு ஒரு ஷெல்ஃபில் ஃபுல்லாக கடாய் வச்சுருக்கேன். இன்னொரு ஷெல்ஃபில் வந்துட்டு இட்லி குக்கர் அண்ட் ப்ரெஷர் குக்கர் இருக்குது. அடுத்து எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ். மாடுலர் கிச்சனில் பேண்ட்ரி யூனிட்லேயே அடியில் ட்ராஸ் எல்லாம் இருக்கும். அதில் வச்சுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைட் மட்டும் நாங்கள் வந்து உட்டில் பண்ண ஒரு டேபிள் இருக்குது. நாங்கள் ஒரு கடை வச்சுருந்தோம். அந்த கடையில் வந்து இந்த டேபிள் இருந்தது. கடையை க்ளோஸ் பண்ணுறதுனால அந்த டேபிள் நான் இப்போ இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் சின்ன சின்ன ஷெல்ஃப்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஷெல்ஃபில் வந்து ட்ரே வச்சு ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஓப்பன் பண்ணாத க்ராசரி. ஓப்பன் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய டப்பாவில் போட்டு கிளிப் போட்டு அதில் போட்டு வச்சுருவேன். ஸோ இப்படி தான் எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ் நான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து மாடுலர் கிச்சன் அப்படின்னாலே சிம்னி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது 90%. So chimney clean பண்றதுக்கும் நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் chimney clean பண்ற procedure ரொம்ப பெருசா இருந்தது நிறைய ஊற போட்டு அதெல்லாம் பண்ணி நிறைய clean பண்ணாங்க obviously நிறைய greaseவும் அதல படியும் அதே மாதிரி அதுவும் வந்து நீங்க சர்வீஸ் பண்ணி பாத்துக்கணும் but non modular kitchenல ஜன்னல் தான் இருக்கும் இல்ல exhaust fan இருக்கும் அது exhaust fan கழட்டி clean பண்றது ஈஸி தான் ஜன்னல்ல grease வரும் ஆனா அது ஈஸியா clean பண்றது எப்படி அப்படிங்கற ஹேக் வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டுருக்கேன் ஈஸியாவும் நான் clean பண்ணிடுறேன் so வந்து எனக்கு அது வந்து ப்ராப்ளமா தெரியல non modularல அடுத்து ஆர்கனைசேஷன் வந்து plates and mugs இத வந்து இதுக்கு மட்டும் சின்னதா ஒரு plate and mug வைக்கிறதுக்கு wall attach பண்ற மாதிரி ஒன்னு வாங்கி நான் வச்சிட்டேன் சோ இதுலயே நாங்க ரெகுலரா யூஸ் பண்ற எல்லா plates and mugs and extra கொஞ்சம் டம்ளருமே வந்து இதுலயே நான் வச்சிட்டேன் modular kitchen போனீங்கன்னா இதுக்கும் வந்து SS stainless steel type la plates வைக்கிற organizer ஒரு drawலே கொடுத்திருப்பாங்க நீங்க அதுல தான் ஒண்ணொண்ணா வைக்கணும் ஒருவேளை அது வரலனா நீங்க வந்து அதுக்கான தனியா அந்த provision வாங்கி அதல வைக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டுலயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் organization இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா modular kitchen la above cabinet அதாவது அடுப்புக்கு மேல நிறைய cabinets இருக்கும் அதுல வந்து அடிக்கடி யூஸ் பண்ற ஜீனி உப்பு மளகாத்தூள் அதெல்லாம் வைக்கிறது இருக்கும் நான் பாத்தீங்கன்னா நான் modularல எப்படி வச்சிருக்கேன் அப்படினா அடுப்புக்கு மேல ரெண்டு ஷெல்ஃப் மாட்டிட்டேன் Amazonல வாங்குனது நான் Amazonல வாங்குன எல்லாத்துக்குமே லிங்க் description boxல இருக்கு நீங்க வேணா செக் பண்ணலாம் அதுல வந்துட்டு அடிக்கடி தேவைப்படுற things வச்சிருக்கேன் இல்லனாலும் ஒரு ரெண்டு டயர் இருக்க மாதிரி சின்ன ஷெல்ஃப் வாங்கி அடுப்பு பக்கத்துல கூட வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா under sink organization modular kitchenல Zinc காடியிலயும் வந்துட்டு கவர் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க அதுக்குள்ளே நீங்க ஏதாவது cleaning items கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க நம்ம நான் மாடுலரே வைக்கலாம் பட் வந்து என்ன கேட்டா மாடுலரா இருந்தாலும் சரி நான் மாடுலரா இருந்தாலும் சரி zinc காடியில எதுவுமே வைக்காம இருக்குறது தான் நல்லது ஏனா தண்ணி suppose leakage ஆனச்சுனா problem ஆகும் அடுத்து water purifier நான் மாடுலர்ல ஓபன்ல தான் இருக்கும் modular kitchen la aduvum vand cabinet kulla close aar mari koduthiruvanga adukku vand keela vand kutti tap mari aduvum sila kitchen la kudukranga na paathen adu paakradhukku alaga irukku aduvum vand closed and covered ah irukku non modular la and option kedaiyadhu open la da irukum water purifier portha varaiku adhaan aduthu pathina appliances adhaadu microwave ella vand mixie grinder இது எல்லாமே வந்துட்டு வைக்கிறதுக்குன்னு மாடல் கிச்சன்ல தனித்தனி ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் வைக்கிற ஷெல்ஃப்ஸ் இருக்கும் நான் மாடலர்ல நான் எப்படி வச்சிருக்கேனா கார்னர்ல ஒரு ஷெல்ஃப் ஒரு ஸ்டாண்ட் போட்டு அது மேல அவனும் அதுக்கு மேல ஒரு ட்ரேல கெட்டில் வச்சிருக்கேன் கிரைண்டர் வந்து அடியில ஷெல்ஃப்ல வச்சிருப்பேன் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்றதால மிக்ஸியும் பக்கத்துலயே அவன் பக்கத்துலயே வச்சிட்டேன் And fridge வைக்கிறதுக்கும் தனியா ப்ரொவிஷன் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு ஒதுக்கிடுவாங்க மாடுலர் கிச்சன் டிசைன் பண்ணும்போதே ஏனா அது தனியா செஞ்சு கொண்டு வந்து அசெம்பிள் பண்றதுதானே அதனால அதுல ஒதுக்கிடுவாங்க நான் வந்து நான் மாடுலர் கிச்சன்ல எனக்கு வந்து ஸ்பேஸ் அங்க இருக்கு சோ முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வெளியில வச்சிருந்தேன் டிக்ளட்டரிங்க்கு முன்னாடி டிக்ளட்டர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைச்சனால நான் உள்ளே கொண்டு வந்து வச்சிட்டேன் கடைசியா என்னோட preference என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல கிச்சன் அப்கிரேட் பண்ணா நான் என்ன பண்ணுவேன் அப்படினா கார்பெண்டர் மேட் பண்ற செமி மாடுலர் கிச்சனுக்கு தான் நான் அப்கிரேட் ஆவேன் ஷெல்ஃப்ஸ் ஓபன் ஷெல்ஃப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த grocery pantry unit சொன்னேன் இல்லையா அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அத மாத்த மாட்டேன் இந்த வெசல்ஸ்லாம் வச்சிருக்கேன் இல்லையா அத மட்டும் கார்பெண்டர் வச்சு வுட்ல செஞ்சு க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா இருக்கு அது இப்போ கிடையாது கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு at least 2-3 years கழிச்சு தான் இல்ல முன்னாடியே மாத்திரதா இருந்தாலும் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவேன் சோ வந்து எனக்கு வந்து full modular எனக்கு வந்து நிறைய பேரோட ரிவ்யூஸ் படிக்கும்போது எனக்கு வந்து கம்ஃபர்ட்டபிளா தெரியல மெயின்டனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி மாதிரி தெரியுது சோ என்னோட preference என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்றேன் உங்களோட preference வேற மாதிரியா கூட இருக்கலாம் சோ வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்க Thank you so much for watching